இது வந்து ஒரு ஒரு விஷயம் நான் ஓப்பனாக சொல்கிறேன். இது தயவுசெய்து தவறாக நினைக்க வேணாம், ஒரு அறிவுரையாக நான் சொல்கிறேன். ஒரு கோடியிலேருந்து 4 கோடி வரைக்கும் நீங்கள் கையில் காசு வச்சுக்கிட்டு சினிமா பண்ணணும்னு வர்றீங்கன்னா தயவு செஞ்சு 2 வருஷத்துக்கு வந்துடாதீங்க சினிமா துறைக்கு. உங்கள் புள்ளக்குட்டி பேரில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோ இல்லை ஒரு நிலத்தை வாங்கி சந்தோஷமாக இருங்க. பீச் ஓரமாகவும் இருக்கட்டும் இல்லை உங்கள் சொந்த ஊர்லேயாக இருக்கட்டும், நீங்கள் தயவு செஞ்சு சினிமா பக்கம் வந்துடாதீங்க. சல்லி காசு கூட திரும்ப வராது உங்களுக்கு. 1 கோடியிலேருந்து 4 கோடி வரைக்கும் நான் இப்போவே சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் என்ன தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல, இதுதான் இன்றைய சூழ்நிலை. ஏற்கனவே 120 படங்கள் வந்து காத்து கிடக்குது. எங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும், எங்கே எங்களுக்கு நாங்கள் போட்ட முதலீடு வந்து கிடைக்கும்னு தவிச்சிட்டு இருக்கிற ஏற்கனவே பேக்லாக் இருக்குது. ஸோ தயவுசெய்து வந்துடாதீங்க 2 வருஷத்துக்கு சினிமா பக்கம். நல்லா இருங்க, இந்த 4 கோடி வச்சுக்கோங்க. இதே தான் விஜயகுமார் சார் சொன்னார். என் ஃப்ரெண்டு வந்து, நான் இப்போ ஹரி சார் படம் பண்ணிட்டு இருக்கும்போது விஜயகுமார் சார் கூப்பிட்டு சொன்னார், தம்பி என் ஃப்ரெண்டு மலேசியாலேருந்து சொன்னாப்புல, என்கிட்ட 4 கோடி இருக்குது, ஒரு படம் பண்ணோம், 3 கோடி போனால் கூட பரவாயில்ல, எனக்கு 1 கோடி வந்தால் போதும்னு. அப்போ சரி இப்போவே 3 கோடி கொடு, இப்போ இந்த 1 கோடி இப்போவே வாங்கிக்கோன்னு, படமெல்லாம் எடுக்க தேவையில்லைன்னு. அவர் அப்படி என்ன பண்ணா, அதுதான் நீ எதுக்கு 6 மாதம் வெயிட் பண்ணுற, இப்போயே உனக்கு 1 கோடி கொடுத்துட்றேன், 3 கோடி என்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னார். அதுதான் நான் சொல்ல வருது. சமீபத்தில் விஷால் வந்து ஒரு பேட்டி கொடுத்தார் மார்க் ஆண்டனி வெற்றி பெற்றதுக்கு அப்புறம். அது வந்து காதல் சுகுமார் கூட சொல்லியிருந்தார், திமிர் படத்தில் நடித்ததுனால திமிராக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நியாயமாக சொல்லியிருந்தார். ஏன்னா விஷால் அப்படி சொன்னதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிள்லேயே ஒரு 7 பேரோட வாழ்க்கை போச்சு. அவங்க எல்லாமே இந்த மாதம் பட ஆரம்பிக்கலாம், அடுத்த மாதம் பட ஆரம்பிக்கலாம், 2024 பட ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரு ஒரு உதவி இயக்குநர்களும் எல்லா ஒரு தயாரிப்பாளர்கிட்ட ஒரு 1 கோடி பட்ஜெட், 2 கோடி பட்ஜெட்னு சொல்லி கதை சொல்லி வச்சுருந்தாங்க. எப்போ அந்த விஷயம் அறியா அப்படி பேசுறான்னு தெரியல. அப்படி சொன்னதுனால படம் ஆரம்பிக்கிறன்ற இருந்த எல்லாருமே நிப்பாட்டிட்டாங்க. ஒரு என்னோடய சர்க்கிளில் ஒரு 7 பேர் வாழ்க்கை போச்சுன்னா நிறைய பேர்கள் லைஃபே போச்சு அவர் சொன்னதுனால. அதுக்கப்புறம் நான் விசாரித்து பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து அரசியல் ரீதியாக சொன்னாருன்னு சொன்னாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு வந்து யாரும் படம் எடுக்க வராதுன்னு அவர் எதை நோக்கி சொன்னாருன்னு தெரியல. ஆனால் விஷால் சொன்னது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கலாம். இப்போ அவரோட படம் மார்க்கெட்டில் வெற்றி அடைஞ்சதுனால நம்மளுக்கு தான் சினிமா தெரியும்னு கிடையாது. ஏன்னா அவர் ஒரு நடிகர் சங்கத்தில் தலைவராக இருந்திருக்காரு, ப்ரொடியூசர் சங்கத்தில் தலைவராக இருந்திருக்காரு, சினிமாலாம் அடிமட்டத்திலேருந்து வந்திருக்காரு. அந்த மாதிரி ஒருத்தர் ஏன் அப்படி சொன்னார், ஒரு பெரிய வருத்தம். அவர் சொன்னது இந்த நிகழ்ச்சி மூலயமா நான் சொல்ல வருதுனால, சினிமா ரொம்ப நல்லா இருக்கு, 75 லட்சம் ரூபா பட்ஜெட், 1 கோடி ரூபா பட்ஜெட், 2 கோடி ரூபா பட்ஜெட்டில் கண்டிப்பாக படம் எடுக்க வாங்க. சினிமாவை நம்பி வரவங்களே சினிமாவுக்கு நிச்சயமாக ஏமாத்தாது, ஏமாத்துறதா சரித்திரமே இல்லை. விஷால் சார் வந்து ஒரு மேடையில் சொல்லி நிறைய படங்கள் மிஸ் ஆகிடுச்சு, நிறைய இயக்குநர்களுக்கு அந்த மிஸ் ஆன இயக்குநர்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்ல கண்டென்ட்டோடு தயாராக இருந்திருப்பீங்க. நான் இருக்கேன் ஒரு உதாரணமாக, 75 லட்சத்தில் தான் பண்ண திரௌபதி 18 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு தமிழ்நாட்டில். 2வது படம் ருத்ரதாண்டவம் அப்படி தான் பண்ணும், 4 கோடி பட்ஜெட்டில் பண்ணும், 13 கோடி தமிழ்நாடு கலெக்ஷன். இப்போது செல்வரகன் சார் வச்சு பண்ண இந்த வருஷம் பகாசுரன் 5 கோடியில் பண்ணப்படும். 3 படமுமே தயாரிப்பாளராக, நான் தான் தயாரிப்பாளர் 3த்துக்கும், 3 படமுமே எனக்கு வந்து வசூல் ரீதியான வெற்றியான படங்கள் தான். ஸோ அந்த விஷால் சார் சொன்ன அந்த பட்ஜெட்டில் பண்ண படங்கள் தான். விஷால் சார் சொன்னதில் ஒரு நியாயமும் இருக்குது. ஏன்னா அதுவும் கோபி அண்ணன் தான் பேசினார், ஓடிடி வந்து 4 கோடி 3 கோடி பட்ஜெட்டில் எடுக்கிற படங்களை வந்து எப்படி அலைக்கழிக்கிறாங்க, அவங்க அந்த மீட்டிங் கொடுக்குறதுக்கே எவ்வளோ தூரம் அலைக்கழிக்கிறாங்கன்றது அப்பட்டமான உண்மை, அதை மறைக்க முடியாது. அது இவர் சுரேஷ் பாபுவானும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கார், நாங்கள் ரெகுலராக ஃபோனில் பேசிட்டு தான் இருக்கார். ஒரு சேட்டலைட் சேனல்லையோ அல்லது ஒரு ஓடிடி நிறுவனத்தையோ அப்ரோச் பண்ணி ஒரு படத்தை கொண்டு போய் வியாபாரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க உங்களை தேடி வந்தால் மட்டும்தான் இங்கே வந்து வியாபாரம், இல்லைன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணுறதுக்கு சில இன்டர்மீடியட் சோர்சஸ் இருக்காங்க, ஏஜென்சிஸ் இருக்காங்க, அவங்க மூலயமா போனால் மட்டும்தான் உங்களுக்கு வியாபாரம். ஸோ அவங்க வந்து படங்களை சூஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து எதை பார்க்குறாங்கன்னா மக்கள் வந்து எந்த படத்தை அதிகமாக பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த படங்களை மட்டும்தான் ஓடிடி சூஸ் பண்ணுறாங்க. ஸோ மக்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய விதத்தில் படங்கள் பண்ணுறது நம்மளோட கடமை. அந்த ஆங்கிளில் தான் நான் விஷால் சார் சொன்னாருன்னு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதை வந்து நிறைய தயாரிப்பாளர்கள் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பயந்து போனது நானும் கேள்விப்பட்டிருக்கேன், என் அசிஸ்டண்ட் ஒருத்தருக்குமே அது நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லை, சினிமா வந்து முழுக்க முழுக்க கண்டென்ட் பேஸ்டு. நீங்கள் வந்து வெறும் 10 லட்சத்தில் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணி இந்த வருஷம் வெறும் 10 லட்சரூபா பட்ஜெட்டில் படம் பண்ண படம் 13 கோடி கலெக்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட 140 அவார்டு வாங்கியிருக்கு. அந்த படம் சென்னையிலையும் ஸ்க்ரீன் பண்ணாங்க 3 மாதத்துக்கு முன்னாடி.
அதுக்கு எடிட்டர் வந்து நம்ம லெனின் சார் பேசியிருப்பார் அந்த படத்தை பற்றி. எடிட்டர் சார் லெனின் தான் அந்த படம் எடிட் பண்ணாங்க. ஸோ சினிமா வந்து அந்த மாதிரி மேஜிக் தான். அதுக்கு பட்ஜெட் வந்து பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு 100-200 கோடி எடுத்த படத்தை வந்து மக்கள் எப்படி என்ன மாதிரியான கருத்துக்கள் விமர்சனங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ இந்த வருஷம் அதை தாண்டி இந்த வருஷம் ஓடின குட் நைட் படம், என்னோட பகாசுரன், அயோத்தி, அப்புறம் போர்த்தொழில், இதெல்லாமே அந்த 4 கோடிக்குள்ளே செலவு பண்ணி 5 கோடிக்குள்ளே செலவு பண்ணி எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் தான். ஸோ பட்ஜெட்டுக்கும் படத்தோட வெற்றிக்கும் சம்பந்தம் கிடையாது. படத்துக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் புதுசாக என்ன சொல்ல போகிறீங்க மக்களுக்கு, ஒரு ஒரு ஃபில்ம் மேக்கராக நீங்கள் வந்து என்ன ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க, எந்த விதமாக மக்களை வந்து அவங்கள கனெக்ட் பண்ணிக்க போகிறீங்க, படத்தோட எப்படி தொடர்பு கொள்ள போகிறீங்க அப்படின்றது தான் படம் ஓட்டத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கும். ஸோ யாராவது ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே தப்பாக புரிஞ்சு இயக்குநர்கள் கிட்ட படம் பண்ண வேணாம்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்கள் என்னத்தை மாற்றிக்கோங்க. படத்தோட கண்டென்ட்டு தான் படத்தை ஜெயிக்க வைக்கும், படத்தோட பட்ஜெட் கிடையாது. மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு தொட்டில் பெரிய மீனாக இருக்கும், ஒரு தொட்டில் சின்ன மீனாக இருக்கும், இது ரெண்டு கலப்பாங்களா, கலந்தால் பெரிய சின்ன தின்னு விடும், அதான் மேட்ரு. நம்ம கேட்போம் இது சார் இது தின்னு சாமாங்க, அப்போ எந்த மீன் எது திங்காதோ அதெல்லாம் ஒரு தொட்டி வச்சுக்குவாங்க, சின்ன மீனாக ஒரு தொட்டி வச்சு, அது சின்ன திங்காது அது தொட்டி வச்சுக்குவாங்க. நம்ம ஒன்றுன்றோம் பெரிய மீனையும் சின்ன மீன் ஒன்றாக்கிடும், அப்போ பெரிய மீன் சின்ன தின்னு விடுது, இதுதான் சினிமா நடக்குது. இப்போ பெரிய படங்களும் சிறு படங்களும் சாப்பிடு, இதுக்கு என்ன பண்ணால் அதை தயாரிப்பாளர் சங்கம் வந்து அவங்க பிரிக்கணும். அதை ஃபஸ்ட்டு நீ இந்த கடா கிடா கிடா கிடான்னு படம் இன்னும் நல்ல இது இருக்கு, நல்ல ஒரு அதுக்கு நல்ல பேர் இருக்குது. சின்ன நல்ல ஒரு நான் வந்து இதுக்கு முந்தாள் ஜிகர்தண்டா படம் போனேன், பப்ளிக் உட்காந்து இருக்கும்போது பப்ளிக் பேசிக்கிறாங்க பக்கத்தில், எதை இருக்கப்பட்டு பேசுகிறாங்க சார். அப்போ பப்ளிக்கே பேசிக்கிறாங்க இருக்கப்பட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்கான்ட்டு. அப்போ பப்ளிக்கில் இருக்கப்பட்டு படம் நல்லா இருக்குங்கிறது போயிருக்குல்ல, அப்போ அந்த அந்தவுடைய அந்த விமர்சனம் நல்ல விஷயம் போயிருக்குல, அது எப்படி நம்ம வரவங்களை மாற்றுறது, அதுக்கு தேவைப்பட யோசிக்கணும், அது அதுக்கான முயற்சி அவங்க எடுக்கணும், படுத்துறாங்க. அதுதான் சொல்கிறேன், அதுக்கு எடுத்துறோம் ஓடிடியில் இன்றைக்கி அது நல்ல இது இருக்குது. இருந்தாலும் ஒரு நான் சொல்கிறேன், இந்த ஓடிடியில் ஓடுறது அது ஓடுறது எல்லாத்தையும் விட ஒரு சினிமா கலைஞனுக்கு தியேட்டரில் மக்கள் பார்த்து கைதட்டினா தான் சார் அது சரியான படம். அது ஓடிடியில் நினச்சா ஓட ஆஃப் பண்ணிடு உடச்ச பண்ணிடு, அது என்னது சினிமாவோட அது ஓடிக்கு இருக்கும்போது அது கண்ட்ரோல் நம்ம இருக்கணும், அதுதான் சினிமா. நம்ம கண்ட்ரோல் சினிமா இருக்கக்கூடாது, அது சினிமா இல்லை, அது வீடியோ கேம். அது வீடியோ கேம் அது தியேட்டருக்கு போனால் எங்கே சென்சார் போட்டானா முடிகிற வரைக்கும் அது கண்ட்ரோல் நம்ம இருக்கணும் சார், அதான் சினிமா. அது 10 நிமிஷம் கூட ஸ்டாப் பண்ணிக்கிறது எதுக்கு? அப்போ அது அது கண்ட்ரோல் அது கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோல் அது இருந்துச்சுன்னா அது சினிமா இல்லை. இது எல்லாமே இது எல்லாம் நிறைய விஷயங்கள் பேச முடியும் இருக்குது. சினிமாங்கிறது இன்றைக்கிது சின்ன படம் காப்பாற்றுறது சினிமாக்கூட தான் முடியும்.